கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, செல்வம் நிலையானது அல்ல. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றைக்கும் நிலையாது. நீதிமொழிகள் 27:23-24 வசனம். ஒரு எலி ஒன்று ஒரு வைர வியாபாரி வீட்டிலிருந்து ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது. மிகவும் விலை உயர்ந்த வைரம். உடனே வைர வியாபாரி ஒரு எலி பிடிப்பவனை அழைத்து வந்து எப்படியாவது அந்த எலியை ஷூட் செய்து அதன் வயிற்றில் இருக்கிற வைரத்தை எடுக்க வேண்டும் என்று கூறினார். இந்த எலி பிடிப்பவனும் அந்த எலியை துரத்தினான். ஆனால் அந்த எலி அங்குமிங்கும் ஓடி பின்பு பார்த்தால் அதன் கூட 1000 எலிகள் சேர்ந்து விட்டது. அப்பொழுது அந்த எலியின் நடுவில் இந்த ஒரு வைரத்தை விழுங்கிய எலி மாத்திரம் தனித்து தனித்து நின்றது. இதை குறிப்பார்த்த அந்த எலி பிடிப்பவன் சரியாக அந்த எலியை சுட்டு அதன் வயிற்றில் இருந்த வைரத்தை எடுத்துவிட்டான். உடனே வைர வியாபாரி அவரிடம் கேட்டார், இத்தனை எலிகள் மத்தியில் அதை எப்படி நீர் சரியாக குறிவைத்து சுட்டீர் என்று கேட்டாராம். எலி பிடிப்பவன் பதில் சொன்னானாம், பல பேர் திடீர் பணக்காரர்களானதும் மற்றவர்களை விட நாமே உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தூரத்தில் வைத்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு ஆபத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்க்கும் என்றானாம். ஆம் பிரியமானவர்களே, உறவுகளும் அப்படிதான். சிலர் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி கடவுள் கொடுத்த உறவுகளை அசட்டை செய்து விடுகிறார்கள். 1000 கோடி செல்வம் இருந்தாலும் சொந்த பந்தமும் நல்ல நட்புமே கடைசி வரை நம்முடன் இருக்கும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன போதனைகளில் முக்கியமானது பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பணம் இருக்கிறவர்கள் ஆண்டவரை விட்டு தூர விலகி செல்கிறார்கள். ஆண்டவரை மட்டுமல்ல, மனிதர்களையும் விட்டு தூரமாய் சென்று விடுகிறார்கள். மனிதர்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், ஆனால் பணம் பயன்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இந்த உலகம் பணத்தை அன்பு செய்கிறது, பணத்திற்கு மேல் பணம் சேர்க்கிறது, மனிதர்களையோ பயன்படுத்தி கொள்கிறது. எனவே தான் உலகமெங்கும் சுயநலம் பெருகி வழிகிறது என்று நாம் பார்க்கிறோம். செல்வம் ஒரு நெருப்பை போன்றது. அதை அடக்கி சரியான வகையில் பயன்படுத்தினால் அடுப்பில் எரியும் நெருப்பை போல பயனளிக்கும். இல்லையில் அந்த நெருப்பு நம்மையே அழித்துவிடும் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, ஆகவே நாம் செல்வத்தின் மீது நாட்டம் வைக்காமல் இறைவன் மீது அன்பு செலுத்துவோம். மனித நேயத்தோடு நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் மேல் நாம் கவனம் வைத்து உறவுகளை விட்டுவிடாமல் நாம் பாதுகாத்து கொள்வோம். ஏனென்றால் செல்வம் மனிதனையும் இறைவனையும் நம்மை விட்டு பிரித்து விடும். ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, செல்வம் இந்த உலகத்தில் நிலையானதல்ல, என்றென்றைக்கும் நிலையாது என்று நீர் வார்த்தை கொடுத்திருக்கிறீரப்பா. தலைமுறை தலைமுறையை நிலை நிற்குமோ என்று கேள்வி கேட்டிருக்கிறீரப்பா ஆண்டவரே. சகடக்கால் போல் வரும் செல்வம் என்று, செல்வம் இன்று ஒருவரிடம் நாளை ஒருவரிடம் என்று சென்றுவிடும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் வாழ கிருபை செய்தள்ளோமப்பா ஆண்டவரே. இந்த செல்வத்தை அன்பு கூர்ந்து மனிதர்களை நாங்கள் ஒதுக்கி விடாதபடி ஆண்டவரே, உன்னை போல் பிறனை நேசி என்று எங்களிடம் உள்ள பணம் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை இந்த நாளில் கொடுத்தீரேசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தீரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.